ஹாய் to வெல்கம் channel அவர் சேனல் Finally நீங்கள் இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சிட்டி யூனியன் பேங்க் வாடிக்கையாள இருந்தீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும் நீங்க சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அக்கௌண்டினுடைய நெட் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங்னுடைய பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்க அல்லது எம்பின் மறந்துட்டீங்க மொபைல் பேங்கிங்குடைய எம்பின் மறந்துட்டீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஆன்லைன்ல ரீசெட் பண்றது அல்லது புதிதாக நீங்க ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணணும் நெட் பேங்கிங் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அப்படின்னா போய் நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்க அல்லது புதிதாக நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க லாக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேல பேங்கிங் ப்ரஸ் நீங்கள் நீங்க பண்ணிக்கோங்க பர்சனல் பேங்கிங் நீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் சிபிர்னல் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கும் இதற்கு கீழே பாருங்க செட் ஆர் ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு ஆப்ஷன் மூலமா உங்களுடைய லாக்இன் பாஸ்வேர்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் அந்த எம்பின் மொபைல் பேங்கிங் எம்பின் நம்ம ரீசெட் பண்ணிக்க முடியும் புதிதாக செட் பண்ணிக்க முடியும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஏடிஎம் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க இதை பண்ணிக்கலாம் அது இல்ல அப்படி எனக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது அப்படின்னா ஐ டோன்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் அண்ட் பேன் நம்பர் கொடுத்து பண்ணிக்கலாம் அதற்கு நீங்க கஸ்டமர் ஐடி கொடுக்கணும் கஸ்டமர் ஐடி எங்க இருக்கும் உங்களுடைய பாஸ்புக்ல கஸ்டமர் ஐடி கொடுத்திருப்பாங்க அதற்கு கீழே நீங்க எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்ச நீங்க செலக்ட் பண்ணணும் இதுல உங்களுடைய பிரான்ச்ச நீங்க எது அப்படின்னு பார்த்து கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஏடிஎம் கார்டை வச்சிருந்தீங்க கொடுத்துருங்க அது குடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் நம்பர் மற்றும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி டேட் கேட்பாங்க மற்றும் உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் கேட்பாங்க கொடுத்துட்டு லாகின் பாஸ்வேர்ட் டிரான்சாக்சன் பாஸ்வேர்ட் எம்பின் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு கன்டினியூ அப்படிங்கறது கொடுத்தீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பாஸ்வேர்டை நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இல்ல எனக்கு ஏடிஎம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஏடிஎம் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் பேன் நம்பர் நீங்க கொடுத்துட்டு எகைன் உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் எம்பின் இது எல்லாம் நீங்க டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மற்றும் எம்பின் நீங்க எழுதியில ஈஸியா பின் நம்பரை நீங்க செட் பண்ணிக்க முடியும் புதிதாக செட் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மற்றும் நீ எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்